நம்ம ரெண்டு அழகு பார்த்துருக்கோம். இன்றைக்கு மூன்றாவது அழகு பார்க்க போறோம். டாபிக் நேம் பார்த்தீங்கன்னா அறிதல் திறன் வளர்ச்சி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கற்றல் கற்பித்தலில் மாணவர் கவனத்தை கவர்வதற்கான வழி எது? ஆன்சர் டி, இவை அனைத்தும் சரி. மாணவர் மனநிலை, செய்து கற்றல், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள். ரெண்டாவது க்வெஸ்சன், புலன் ஒன்று தூண்டப்படுவதால் ஏற்படும் உடனடி பயன் எது? ஆன்சர் பி, புலன் உணர்வு. மூணாவது க்வெஸ்சன், ரப்பர் பொசுங்குவதால் ஏற்படும் மனத்தை நாம் உணர்வது? ஆன்சர் டி, புலன் காட்சி. நான்காவது க்வெஸ்சன், புலன் காட்சி நான்கு கூறுகளை குறிப்பிடும் அறிஞர் யார்? ஆன்சர் பி, முர்பி. ஐந்தாவது க்வெஸ்சன், உணர்ச்சி பொருள் கூறுதல் எனும் இரு கூறுகளை கொண்ட உளச்செயல் எது? ஆன்சர் பி, புலன் காட்சி. ஆறாவது க்வெஸ்சன், புலன் காட்சியின் அகக்காரணி எது? ஆன்சர் டி, இவை மூன்றுமே சரி. மனப்பான்மை, தேவை, கருத்தேற்றம். ஏழாவது க்வெஸ்சன், பொருள்களின் உருவ ஒற்றுமைக்கு ஏற்ப அவைகளை வகைப்படுத்தி அறிவது எவ்வகை புலன் காட்சி? ஆன்சர் பி, ஒப்புடைமை விதி. ஆறாவது க்வெஸ்சன், புலன் காட்சி முழுமையும் ஒருமையும் பெற்று விளங்கும் கொள்கை எது? ஆன்சர் சி, முழுமை காட்சி விதி. ஒன்பதாவது க்வெஸ்சன், குறுகிய இடைவெளிகளை பூர்த்தி செய்து காணும் பொருட்களை முழுமைப்படுத்தி காணும் தன்மையை டேஷ் என்கிறோம். ஆன்சர் பி, மூட்ட விதி. பத்தாவது க்வெஸ்சன், யாருடைய கொள்கையின்படி புலன் காட்சி முழுமையும் ஒருமைப்பாடும் பெற்று விளங்குகிறது? ஆன்சர் டி, கெஸ்டால்ட். பதினோராவது க்வெஸ்சன், இரவு நேரத்தில் கயிற்றை மிதித்துவிட்டு அச்சத்தினால் பாம்பு என்று எண்ணுவது? ஆன்சர் பி, திரிபு காட்சி. பனிரெண்டாவது க்வெஸ்சன், அச்சங்கள், போராட்டங்கள், ஆர்வங்கள் போன்றவை எவ்வகை காட்சிக்கு அடிப்படையாக விளங்குகின்றன? ஆன்சர் டி, இல் பொருள் காட்சி. பதிமூணாவது க்வெஸ்சன், சாயல்களின் வகைகள் எத்தனை? ஆன்சர் டி, ஐந்து. பதினான்காவது க்வெஸ்சன், ஒரு குறிப்பிட்ட தூண்டல் சரியாக புரிந்து கொள்ளும் போது டேஷ் ஏற்படுகிறது என்கிறோம். ஆன்சர் பி, புலன் காட்சி. பதினைந்தாவது க்வெஸ்சன், ஒரு தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளும் போது அதனை டேஷ் என்கிறோம். ஆன்சர் சி, திரிபு காட்சி. பதினாறாவது க்வெஸ்சன், எவ்வித தூண்டலும் இல்லாமல் தூண்டல் இருப்பது போன்று உணர்வது டேஷ் எனப்படும். ஆன்சர் டி, இல்பொருள் காட்சி. பதினேழாவது க்வெஸ்சன், அறிதலின் முதல் அடிப்படை நிலை எது? ஆன்சர் ஏ, புலன் காட்சி அறிதல். பதினெட்டாவது க்வெஸ்சன், புலன் உணர்ச்சிகளால் ஏற்படாத மன உருவங்களை எவ்வாறு குறிப்பிடுகிறோம்? ஆன்சர் சி, சாயல்களின் துணை கொண்டு அறிதல். பத்தொன்பதாவது க்வெஸ்சன், புலன் காட்சியில் முதலில் தோன்றிய பொருளின்றி அப்பொருள் பற்றிய உணர்தலை டேஷ் என்கிறோம். ஆன்சர் பி, மனபிம்பம். இருபதாவது க்வெஸ்சன், குழந்தைகள் பெரும்பாலும் டேஷ் சாயல்களையே சிந்தனையில் பயன்படுத்துவர். ஆன்சர் டி, புலனீடான சாயல்கள். இருபத்தி ஒன்னாவது க்வெஸ்சன், ஒரு பொருளையோ செயலையோ தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனம் என்று கூறியவர். ஆன்சர் சி, மெக்டுகல். இருபத்தி ரெண்டாவது க்வெஸ்சன், புலன் காட்சி உற்றுநோக்கல் போன்ற செயலுக்கு அடிப்படையாக அமைவது? ஆன்சர் பி, கவனம். இருபத்தி மூணாவது க்வெஸ்சன், கவனித்தல் டேஷின் செயல். ஆன்சர் பி, பெருமூளை. இருபத்தி நாலாவது க்வெஸ்சன், கவனித்தலை தீர்மானிக்கும் புறக்காரணி எது? ஆன்சர் டி, புதுமை. இருபத்தி ஐந்தாவது க்வெஸ்சன், கவனித்தலை தீர்மானிக்கும் அகக்காரணி எது? ஆன்சர் சி, நாட்டங்கள். இருபத்தி ஆறாவது க்வெஸ்சன், எத்தனை பொருட்களை ஒரு டேஷ் கவனிக்க முடியுமோ அப்பொருளின் எண்ணிக்கையை கவனவீச்சு எனலாம். ஆன்சர் பி, ஒரு நொடி. இருபத்தி ஏழாவது க்வெஸ்சன், டாட் ஃபிகர்ஸ் புள்ளி அட்டைகள் பயன்படுத்தப்படும் கருவி எது? ஆன்சர் பி, டச்சிஸ்டாஸ்கோப். இருபத்தி எட்டாவது க்வெஸ்சன், செய்தி கோட்பாடு எனும் கோட்பாடு விளக்குவது? ஆன்சர் டி, கவனம். இருபத்தி ஒன்பதாவது க்வெஸ்சன், முதிர்ச்சியடைந்த ஒருவனது கவனவீச்சு எவ்வளவு? ஆன்சர் பி, 6-8. முப்பதாவது க்வெஸ்சன், கற்றல் கற்பித்தலில் மாணவரின் கவனத்தை ஈர்க்க தற்போது கையாளப்படும் முறை எது? ஆன்சர் டி, மூன்றுமே சரி. வாழ்க்கை ஒட்டிய கல்வி, செய்து கற்றல், விளையாட்டு வழி கல்வி. முப்பத்தி ஒன்னாவது க்வெஸ்சன், ஜேன் பியாஜேவின் சென்சரி மோட்டார் நிலை காலம்? ஆன்சர் ஏ, 0-2 ஆண்டுகள் வரை. முப்பத்தி ரெண்டாவது க்வெஸ்சன், ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலிருந்து ஒரு பொதுவான அடையும் முறை என்று அழைக்கப்படுவது? ஆன்சர் பி, கண்டுபிடித்தல். முப்பத்தி மூணாவது க்வெஸ்சன், பியாஜேயின் கோட்பாடு குழந்தைகளின் டேஷ்? ஆன்சர் டி, அறிவு வளர்ச்சி பற்றியது.
34வது question. கற்பித்தலில் கருத்துப்பட உருவாக்க முறையை விரிவாக்கியவர். Answer D. Robert M. Cockney. 35வது question. குழந்தைகள் எதன் மூலம் கற்கிறார்கள்? Answer A. புலன்கள். 36வது question. உளக்காட்சிகள் என்பவை டேஷின் கருவிகள் ஆகும். Answer D. உள்ளுருவாக்கம். 37வது question. தெளிவான கவனம் என்பது? Answer B. மீண்டும் மீண்டும் துணிவான செயல் மூலம் பெறப்படுவது. 38வது question. ஒத்த வயதினரின் ஓங்குத்தன்மை காணப்படும் பருவம்?